Hi friends, welcome to Jinniari Creatives. Now, in the video, we will talk about golden cut beads and golden beads. Use panni eppadi simple or a back neck design pandrathu beginners rombave easy ready pandra maadhiri dhaan or a design paaka porom. Nammaloada channel ungalku useful ah irukku nenikravanga marakama channel ah subscribe pannittu pakkathile vara bell icon press pannikonga. Videos upload pannum bodhala ungalku notifications vandrum. Endha video miss pannama neenga continuous ah paakalam. Ipo nama nammaloada neck design na 2.75 inch width then neck height 10 inch neck height irukra maadhiri u neck draw pannirukom. So starting as usual epom pola na zari thread use panni double layer ku golden zari thread use panni chain stitch kodukrom. So full and the neck border neenga enga draw panni start pannirukinglo so on the border la irundhe start pandren. Shoulder part top side shoulder part la irundhe start panni full U shape full double layer la golden zari thread use panni chain stitch kodukalam. Okay, double layer zari kodutaachu. Then next double layer la brown color la silk thread eduthirukken. So brown color silk thread use panni again two layers ku zari silk thread use panni chain stitch kodutukalam. இது எப்பவுமே நம்ம எதுக்காக கொடுக்கிறதுனா நம்மளோட பிளவுஸோட ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம த்ரெட் ஒர்க் கொடுத்துட்டு பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே நெக்ஸ்ட் நம்ம சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறோம். சுகர் பீட்ஸ் நான் வந்து சுகர் பீட் யூஸ் கோர்க்கிறதுக்கு அயன் நீடல் எடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பவுச் வந்து பட்வா. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பவுச்சோட நேம் என்னென்னு. இது வந்து பட்வான்னு சொல்லுவோம். இது கரெக்டாக உங்களுக்கு கோன் ஷேப்பில் உங்களுக்கு பீட்ஸ் வந்து ஹோர்க்கிறதுக்கு லோட் பண்ணுறதுக்கு நீடலில் லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவே. ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் நீடல் அயன் நீடல் எடுத்துக்கலாம் அல்லது உடன் நீடல் கூட எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு நீடலுமே உங்களுக்கு சுகர் பீட் போடுறதுக்கு நல்லா வரும். ஸோ ஈஸியாக நம்ம வந்து லோட் பண்ணுறதுக்கு இந்த பட்வா யூஸ் பண்ணி நான் லோட் பண்ணுறேன். இல்லாமல் நார்மலாக சின்ன பவுலோ சின்ன பாக்ஸ் எதுலையாச்சும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பட்வா யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்லா ஈஸியாக இருக்குது. பட்வா நம்ம கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ரோல் பண்ணி பீட்ஸை அழகாக உங்களுக்கு லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஹாஃப் பீட் எடுத்துருக்கேன். 3 mm கோல்டன் ஹாஃப் பீட் எடுத்துட்டு அதுவும் இந்த மாதிரி அயன் இதில் லோட் பண்ணி தான் எடுக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் பஞ்சில் வாங்குற பீடாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பீடாக உட்காந்து நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த அந்த பஞ்சில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட் வழியாகவே உங்களோட நீடில் போட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே ஃபுல்லாக நான் 3 mm ஹாஃப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக இதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு வந்து செயின் ஸ்டோன் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா செயின் ஸ்டோன் கூட கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நெக்கோட பேக் சைடு வந்து செயின் ஸ்டோன் வேண்டாம் அப்படின்னு சில பேர் பண்ணுறாங்க. செயின் ஸ்டோன் கொடுக்கும்போது நம்மளோட பிளவுஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா கிராண்ட் ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு லேயருக்கு நான் ஃபுல்லாக செயின் ஸ்டோன் கோல்டன் செயின் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன். கோல்டன் செயின் ஸ்டோன் லைட்டாக க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா எப்போவுமே ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நமக்கு வந்து கலண்டு வராது. தென் நெக்ஸ்ட் செயின் ஸ்டோன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறேன்னா நான் அதே மாதிரி கோல்டன் கட் பீட்ஸ் நிறைய பீட்ஸ் எடுத்துருக்குறேன். எடுத்துகிட்டு அதுவும் லோட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீடாக நான் ஸ்டிச் போடுறேன். ஸோ செயின் ஸ்டோன் கொடுத்தோம். செயின் ஸ்டோனுக்கு அடுத்தது கோல்டன் கலர் கட் பீட்ஸ். கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட பிளவுஸ் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா பட்வா யூஸ் பண்ணி எடுக்கும்போது பீடோட குவான்டிட்டி உங்ககிட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்க முடியும். கம்மியான அளவுள்ள குவான்டிட்டியில் பீட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாக கோர்த்து கோர்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மாதிரி பட்வாவில் நீங்கள் நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் ரோல் பண்ணி ஈஸியாக பீட்ஸை எடுத்துக்கலாம். டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் கோல்டு பீட் ஒரு கோல்டு கட் பீட். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் அல்டர்னேட்டிவாக நீடலில் கோர்த்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வி ஷேப்பில் டிசைன் பண்ண போகிறோம்.
So இதே neck design க்கு matching ஆன sleeve design also நான் கொடுத்திருக்கேன். So sleeve design ஓட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே description box ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி cross ஆ வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு cut bead, ஒரு gold bead cross ஆ வர மாதிரி எடுத்துட்டு பக்கத்துலயே ஒரு stitch and போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்ப ஒவ்வொன்றுக்கும் நீங்க லாக் பண்ண வேண்டாம். லாக் பண்றோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி கிராஸ் அப்படியே வி ஷேப்லேயே ஸ்டிச் வர மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சும் முடிகிற இடத்துல ஒரு ஸ்மால் லாக் போட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போய் அகெயின் ஒரு செயின். ஸோ த்ரெட் பார்த்தீங்கன்னா உங்களோட கிளாத்துக்கு மேட்சிங் கலர்ல த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப அந்த கீழே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய த்ரெட்டோட கலர் ரொம்ப வெளியே வியூ ஆகாது. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி வி ஷேப்ல வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஒரு நெக் டிசைன் ரெடி பண்ணிட்டோம். இதே டிசைனோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக ஃபுல் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். கிராஸ் க்ராஸாக லைன்ஸ் வர மாதிரி அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட இந்த டிசைனுக்கான ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக க்ராஸ் க்ராஸாக லைன்ஸ் போட்டு இதே மாதிரி கட் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாக நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.